முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2018 ஆண்டு கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணா, எஸ்பி கிருஷ்ணகுமார் ஆகியோருக்கு சசிகலா 2 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் சசிகலா லஞ்சம் கொடுத்தது உண்மை என தெரிய வந்தது. இந்நிலையில் பெலகாவியில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் எஸ்பி கிருஷ்ணகுமார் வீட்டில் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது சசிகலாவிடமிருந்து லஞ்சப்பணம் வாங்கிய விவரங்கள், அதன் மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக எஸ்பியிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் டிஜிபி சத்யநாராயணா உள்ளிட்ட சில அதிகாரிகள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வருவது விரைவு செய்திகள். முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். காதலை ஏக்க மறுக்கும் பெண்களை தாக்கினாலோ துன்புறுத்தினாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படுவது தொடர்ந்து உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பெண்களை அச்சுறுத்துதல், பின்தொடர்தல் உள்ளிட்ட புகாருக்கு ஆளானவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பார்கள் என்றும், மேலும் வரதட்சணை திருமணங்களில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐயில் உள்ள சிறப்பு குற்ற புலனாய்வாளர்களில் ஒருவரான விஜயகுமார் சுக்லா 2021 சிறந்த புலனாய்வுக்கான ஒன்றிய அரசின் விருதை பெறுகிறார். இவர் உன்னாவ், ஹத்ராஸ், சாத்தான்குளம் காவல் கொலைகள் போன்றவற்றை விசாரித்த குழுவில் ஒருவராக அங்கம் வகித்தவர்.